சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த சிம்மரியா பேக்கரி அப்படிங்கிறது ஃபவுண்டர் யார், எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள் நேம் சொல்லிங்க. என் நேம் வந்து ரோட்டு சார். இப்போ ஆரம்பித்தே தான் வித்தியாசமாக தான் ஒரு 6 வருஷம் ஆரம்பிச்சேன். இந்த பேசிக் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலில் தான் நான் வந்து ஆள் வச்சு வேலை செய்ய ஆரம்பித்தோம். அந்த லைனில் இருந்ததுனால பவர் கட் வரப்போ செய்யலாம், யூபிஎஸ் பேட்டரி செய்யலாம், ரெண்டு ரிலேட்டட் தான் செய்யலான்னு ஆரம்பித்து ஸ்டெப்பு வாங்கி செஞ்சு விடணும். அப்புறம் சின்ன கடையாக ஆரம்பிச்சு, சின்ன கடை இல்லை, இன்னொரு கடை ஆரம்பிச்சு, சின்ன கடை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸட் டீலர்ஷிப் எடுத்தோம். டீலர்ஷிப் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 5000 கஸ்டமர் இருக்காங்க. இன்வெர்டர் பேட்டரி மட்டும் எங்களுக்கு மெயின் கிடையாது. ஆட்டோமொபைல் R3 என்ன சார் கம்பெனி? எக்ஸைட் என்ன பேட்டரி சார் சேல்ஸ் பண்ணுறீங்க? எக்ஸைட் 2-wheeler பேட்டரி, 4-wheeler பேட்டரி, யூபிஎஸ் பேட்டரி. வேறு என்ன இன்வெர்டர் இன்வெர்டர் எக்ஸைட் இன்வெர்டர் பண்ணுறோம். எக்ஸைட் இன்வெர்டர் வேறு என்ன கம்பெனி சார்? மைக்ரோடெக் யூபிஎஸ் பண்ணுறோம், ரூமினாஸ் யூபிஎஸ். ஓகே சார், இப்போ இன்வெர்டர் அப்படிங்கிறது கன்சியூமர்கிட்ட எந்தளவு வரவேற்பு இருக்குது? இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நிறுவனங்கள் சார் இருக்காங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்? கும்பகோணத்துலன்னா ஒரு 7 பேர் இருப்பாங்க. 7 பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸைட்டில் மட்டும் ஒரு 3 பேர் நல்லா வழி பண்ணுறாங்க. சரி, வேறு பிராண்டு பண்ணுறவங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் சார் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஒரு ஆரோக்கியமாக இருக்குது அந்த தொழில் இருந்துச்சு சார். இப்போ 1 வருஷமாக கம்மி, 1 வருஷமாக கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா பவர் கட் இருந்தது, சேல்ஸ் ஆச்சு. இப்போ இல்லை, இதே பண்ணால் சேல்ஸ் இருக்கும். ஓகே சார், கன்சியூமர்ட்டு இப்போ எக்ஸைட் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியரான கம்பெனி சார். எக்ஸைட் கம்பெனிக்காக பிராண்டடுக்காக மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லை உங்களோட சர்வீஸ் சப்போர்ட்டுக்காக விரும்புகிறாங்களா? கரெக்டாக சொல்ல முடியாது சார். பிராண்டடுங்க லைக் பண்ணி வரவங்க இருக்காங்க. நமக்கு வந்து பிராண்டடு கையில் வச்சுருக்கோம். சர்வீஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டமர் டு கஸ்டமர் அதிகம். நீ ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா 2 வருஷம் கழிச்சிருந்தாலும் மறக்காமல் அவங்க ரிலேட்டிவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் வந்து அவங்க நேராக அழைச்சிட்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி. ஓகே சார், இப்போ நாங்கள் ஒரு சர்வே பண்ணுறோம். கும்பகோணத்தில் பார்த்திங்க அப்படின்னா 40க்கு மேலே இன்வெர்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெர்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்த்தரைஸ்ட் கடை வச்சு செய்யாமல் எல்லாருமே செய்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான தொழில் தான். எப்படி பேட்டரி கடை வச்சுருவாங்க எல்லாருக்குமே இன்வெர்டர் பற்றி தெரியணும் கிடையாது. பேட்டரி கடை வச்சுருவங்களுக்கு இன்வெர்டர் பற்றி, இன்வெர்டர் ஒரு ஃபால்ட் ஆனாலும் என்ன ஹோல்ட்டு பேட்டரி என்ன சார்ஜ் ஆகும் பண்ணுது என்ன போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவாங்க. சரி, வியாபாரம் பண்ணுவோம், இதையும் தெரிஞ்சிருக்கணும். இன்வெர்ட்டு பண்ணுறவங்க பேட்டரி அவங்க இன்வெர்ட் தனியாக பேட்டரி ஆத்தரைஸ் டீலர்ஸ்க்கு இல்லாமல் எங்கள்கிட்டருந்து வாங்கி தனியாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணால் அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க, அவங்களோட சேல்ஸ் இல்லைன்னா காணப்படுவாங்க. மந்த்லி பேர் டெய்லியும் மந்த்லி ஒரு 20-30% சேல்ஸ் ஆனால் தான் அவங்கள வருமான குடும்பத்தையும் மெயின் பண்ண முடியும். இப்போ 4 மாதம் ஒன்றும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், வேறு ஃபீல்டு மாதிரி இருக்காங்க நிறைய பேர், விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி. அதாவது பேட்டரி சரி சார், டீலர்ஷிப் வாங்கி பேட்டரி இன்வெர்ட்டர் பண்ணுறவங்க கடையை மாற்ற முடியாது. நாளைக்கு கஸ்டமர் நேராக வந்து கேள்வி இருக்கலாம், இங்கே வந்து கண்டிப்பாக என்ன பேட்டரி விட்டீங்கன்னா இன்வெர்ட்டர் கேட்கலாம். தனியாக ஆஃபீஸை வச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி பிராண்டட் வாங்கி டீஸ் எடுத்துட்டு 1 வருஷம் பிஸ்னஸே இல்லை. லாஸ்ட் இயர் பிஸ்னஸே இல்லை, எலெக்ஷன் வந்ததுனால பவர் கட்டை வெளிலேருந்து வாங்கினாங்க. பவர் கட்டே கிடையாது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஓகே சார், இப்போ கன்சியூமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும்? பிராண்டட் 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 ஷோரூம் வச்சுரு கடை இருக்கணும். அவங்கள்ட்ட அவங்க ஆத்திர சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற லேபர் எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க சர்வீஸ் சப்போர்ட் பார்க்கணும். அப்படி வாங்குறது பெஸ்ட்டு. ஓகே சார், பேச்சு திறமை வச்சு பண்ணிட்டு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு லாபம். இப்போ நான் வந்து ஒரு பொருள் வந்து 10,000 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், 9,500 தரலாம். சரி, 9,000 தரலாம். இப்போ காரைக்கால் வாங்குவாங்க, பாண்டிச்சேரி வாங்கணும்னு போவாங்க, ஏன் மெட்ராஸ் எங்கள் சொந்தக்காரங்க வாங்குவாங்க, அங்கே 1,000 கம்மி வாங்குவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இங்கே ஃபால்ட் ஆச்சுன்னா எங்கே வருவாங்க? காரைக்கால் வருவாங்க, மெட்ராஸ் வருவாங்க. நைட்டு காலையில் 1 மணிக்கு கூப்பிட்றாங்க, குழந்தை வச்சுருக்கேன் சார், கை குழந்தை வச்சுருக்கேன், வந்து பாட்டு ஆட்டம்னு சொல்கிறாங்க. யார் வருவா சொல்லுங்கள்? நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா சாண்ட்பை இன்வெட்டு சாண்ட்பை பேட்டி தரோம். சரி, இன்னொட்டு ஃபால்ட் ஆச்சுன்னா கம்பெனிக்காரங்க யாரும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறதே இல்லை. இந்த கம்பெனிக்காரங்க வீட்டுக்கு நாங்கள் அனுப்புறது கிடையாது. அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் அவங்க ஃபால்ட் ஆச்சுன்னா அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஸ்டாண்ட்பை இன்வெட்டர் போட்டுட்டு அவங்கள்ட்ட இன்வெட்டர் எடுத்துகிட்டு பேண்டி கடை வாங்கிட்டு வந்து கடைக்கு வர சொல்லி இங்கே சர்வீஸ் பண்ணி நாங்கள் அனுப்புறோம். ஏன்னா இதை வந்து மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க நூதன முறையில். சரி, தண்ணி ஊற்ற போகிறாங்க, வாட்டு வாட்டு ஊற்ற போகிறாங்க, ஃபால்ட்டு பார்க்க போகிறாங்க, யாருன்னு தெரியாது. மரியாப்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ளே விட்டுருவாங்க, வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. நாளைக்கு இதாக நினைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் பொறுப்பாக அவருக்கு? கையில் வச்சுருக்கீங்க? ஆமாம், நீங்கள் எவ்வளோ நூதன முறையில் எவ்வளோ திருடுறாங்க, எப்போ எப்படியே திருடுறாங்க அப்படிங்கிறப்ப எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் சார் கஸ்டமர் சைடில் எங்கள் ஸ்டாஃப் எல்லாரும் தெரியும். அவங்கள விட்டு கலெக்டர் சொல்லுவோம், கலெக்டர் வந்துட்டு இங்கே அவங்க சர்வீஸ் பண்ணி திருப்பி கொண்டு போய் அவங்களுக்கு மாட்டி கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ பேட்டரி ஃபீல்டை பார்த்திங்கன்னா பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் இம்போர்ட்டட்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது சார்.
இப்போ எக்ஸைட் என்ன மாதிரி அட்வான்டேஜாக போயிருக்காங்க, எப்படி நீங்கள் என்ட்ரு ஆகிறப்ப எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நீங்கள் சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கார்பரேட்டில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தானே சார். இந்தியா ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, அவங்க டைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறையான மண்ணிலையே இப்போ என்ன அட்வான்டேஜ் என்ன சார் மார்க்கெட்டிங்கில் இருக்குது? இப்போ இல்லை சார், எங்களுக்கு டியூப்ல பேட்டரி தான் சார். டியூப்ல பேட்டரி மாடல் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸைட்ல வந்து மாதிரி வந்து நான் ஒரே ரூபாய் தான் போயிருந்தாங்க, நான் இப்படி தான் பண்ணுவோம்னு இருந்தாங்க. இப்போ இறங்கி மார்க்கெட்டில் அடிமட் வந்துருக்கேன், கீழே இறங்கி வந்திருக்காங்க. கீழே அதர் கம்பெனி எப்படி பண்ணுறாங்க, அதர் கம்பெனி இவங்க 15 ரூபாய்க்கு தராங்கன்னா அவங்க 12 ரூபாய் தரேன், நானும் 12 ரூபாய் இல்லை 11 ரூபாய்க்கு தரேன்ங்கிற மாதிரி இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வந்திருக்காங்க. லைஃப் எப்படி சார் இருக்குது ஒரு பேட்டரியோட லைஃப் அப்படிங்கிறது? நீங்கள் பிரச்சனை இல்லை சார், பிரச்சனை இல்லை. நான் எக்ஸைடுக்காகவும் பேசல, எனக்காகவும் பேசல. எக்ஸைடை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கம்மி. எங்களை பொறுத்தளவுக்கு பத்து நீங்கள் 100 பேட்டரி சேல்ஸ் பண்ணுறோம், ஏதோ 2 பேட்டரி 3 பேட்டரி கிளைம் வரும். அப்படி கிளைம் வந்துட்டால் அதை அக்செப்ட் பண்ணி உடனே 10 நாளில் மாற்றுறாங்க. அது உங்களுக்கு அட்வான்டேஜ். மற்ற கம்பெனிக்காரங்க செய்வாங்கிறது சான்ஸே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டர்ஸ் இல்லாமல் விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக வந்து வாங்கி தர மாட்டாங்க. ஓகே சார், இப்போ ஆர்த்தரைஸ் டீலர்கிட்ட வாங்குறப்போ ரேட் வைஸ் டிஃப்ரெண்ட் கிடைக்குதா கன்சூமருக்கு? கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள்கிட்டருந்து யாரோ வாங்கிட்டு போய் இப்போ வராங்க, எலக்ட்ரிஷியனாக வராங்க, வாங்குறாங்க, நம்மள்ட்ட கமிஷன் கேட்குறாங்க. ஏன் டேரெக்டாக வந்து வாங்க, வந்து வாங்க வேண்டியதுனே. எங்களுக்குள்ள மார்ஜினை குறைக்க முடியாது சார். எங்களுக்கு 5% மார்ஜின், 5% மார்ஜின் வச்சு தான் கொடுப்போம். சரி சார். அது எலக்ட்ரிஷியன் எடுத்தாலும் சரி, கஸ்டமர் எடுத்தாலும் சரி, எங்களுக்கு 5% மார்ஜின் வாங்கி எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு போய் அவங்க 5% வச்சுப்பாங்க. சரி சார். ஓகே சார், நீங்கள் வந்து பேட்டரி சேல்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க ஏஎம்சிங்கிற சர்வீஸ் அந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்கும். ஏஎம்சினா 6 மந்த்ஸும் ஒரு சார் இருக்கும் சார், ஒரு 6 மந்த்தும் விட்டுருப்போம். ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. 6 மந்த்து போவோம், தண்ணி வாட்டர் செக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, அது பெட்ரோல் பேர் வாங்குவோம். ஏன்னா பக்கமும் கிடையாது எல்லாமே. சரி, 20 கிலோமீட்டர் அவங்க போவாங்க, 2 பேர் போகிறாங்க, அவங்க சேலரி இருக்குது, பெட்ரோல் வேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் எங்களுக்கு அவங்களும் லாபம் கிடையாது, அவங்களும் சேலரி தான் வாங்கி சொல்லுவாங்க. ஓகே சார், கன்சியூமர் வந்து எப்படி சார் மெயின்டைன் பண்ணணும்? ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு, மெயின்டைன் பண்ணணும்னா உங்களோட அட்வைஸ் என்ன? ஃபஸ்ட்டு பிராண்டட் வாங்கணும். பிராண்டட் வந்து என்றைக்குமே விலை போடுது தான். பேட்டா செருப்பு எடுக்க மூலமாக 500 ரூபா வருது, சாதா செருப்பு 90 ரூபா எடுக்கலாம். அதில் உழைப்பு இருக்குங்க, அது 3 வருஷம் 4 வருஷம் வரும், இதை 3 மாதத்தில் பிச்சுக்கோம். கண்டிப்பாக பிராண்டட் சூஸ் பண்ணுங்கள். அது நான் வந்து இந்த பிராண்டட் தான் சொல்கிறேன். நான் எக்ஸைட் பண்ணாலும் எக்ஸைட் மட்டும்னு சொல்கிறேன். எக்ஸைட் இல்லாமல் இன்னும் பிராண்டட் இருக்குது, இன்னொன்று பிராண்டட் இருக்குது, எதனால் சூஸ் பண்ணணும். பிராண்டட் சூஸ் பண்ணணும், அவங்க வாங்குற அவங்க சர்வீஸ் பார்க்கணும். ரேட்டை பார்க்கக்கூடாது சார். நீங்கள் ரேட்டை பார்க்குறாங்க, நீங்கள் 1000 கொடுக்குறாங்க 500 கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்க தான், கொடுப்பாங்க. சர்வீஸ் நாளைக்கு போச்சுன்னா நாளைக்கு வரணும்ல. நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் பை சொல்யூஷன் இருக்குது, அதை பண்ணி தரணும். ஓகே சார், இப்போ நம்ம கன்சியூமர்ட்ட இப்போ சர்வே பண்ணப்போ ஒரு நல்ல நேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த நேமுக்கு அடிப்படை காரணம் என்ன? இது வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்த்த வளர்ச்சியாக வரணும்? எங்கள் நிறைய பசங்க தான், நானே செய்ய முடியும். பசங்க தான், அவங்க தான், சரி அவங்க தான் காரணம். நான் நின்றுட்டு எங்கேயில ஒன்றுமே கிடையாது. சரி சார், நம்ம மூலையே மணி மேக்கர் தான் சார். பணத்தை போட்டு பணம் எடுப்போம், பேசுவோம், அவ்வளோதான். சரி, சர்வீஸ் பார்க்கும்போது எங்கள் பசங்க தான் பார்க்குறேன். கன்சியூமருக்கும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? 99% நல்லது சொல்லுவாங்க. 2 பேரும் எனக்கு உடனே ஆள் அனுப்புங்குவாங்க. அன்னைக்கு பார்த்து போயிட்டு இருக்கு, 4 ஸ்டாஃப் தான் வச்சிருக்க முடியும். இப்போ ஒரு பையன் பாபநாசம் போயிருக்காரு, ஒரு நாச்சியார் கோயிலில் போயிருக்காங்கன்னு வச்சுங்க, தெரியும் சோழபுரம்லேருந்து எனக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆள் அனுப்புன்னு அனுப்ப முடியாது. கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கி தான் ஆகணும். மற்ற சைடில் கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இந்த ஒரு விஷயம் தான் சில பேர் புரிஞ்சுக்காமல் எனக்கு உடனே அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ண சார், கொஞ்சம் டைம் கொடுக்கும் சார். ஆள் இருந்தால் உடனே அனுப்பிச்சு விட்ருவாங்க. இப்போ இன்வெர்ட்ரு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற கம்பெனி என்ன சார் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இப்போ இருக்குது? ஸ்கொயர் வேவ் சைன் வேலை என்ன மாதிரி சார் வந்துருக்குன்னு சொல்லலாம். சைன் வே பெஸ்ட்டு, ஸ்கொயர் வே பெஸ்ட்டு, சைன் வே மாடல் பெஸ்ட் பெஸ்ட்டு. சைன் வே மாடலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் கரெக்டாக இருக்கும், அவுட்புட் கரெக்டாக இருக்கும். என்ன பிராண்டட் சார்? பிராண்டட்னா உங்களுக்கு மைக்ரோடெக்கில் சைன் இருக்குது, எக்ஸைலில் சைன் இருக்குது. எக்ஸைலில் சைன் பாருங்க, லுமினாஸ் இருக்குது. லுமினாஸ் இருக்குது, நாங்கள் பண்ணுறது லுமினாஸ், எக்ஸைடு, மைக்ரோடெக். ஓகே சார், இப்போ மைக்ரோடெக் 24,000 மாடல் இருக்குது சார். கன்வென்ட்டுக்கு ப்ரோட் பண்ணிங்க, அந்த மாடல் யாரும் பண்ண மாட்டாங்க, ரேட் ஜாஸ்தி. 24,000 வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டது, எல்லா டெக்னீஷியனுமே அந்த மாடல் இன்வெர்ட்டர் வந்து பெஸ்ட்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வாட்ஸ் சார் அது? அது வந்து 900 வாட்ஸ் இருக்குது, 650 இருக்குது, 1050 இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை ப்ராப்ளம் இல்லை, அவுட்புட் கிளியராக இருக்கும். லோ வோல்டேஜில் பிக்கப் பண்ணுவாங்க இன்வெர்ட்டர், அதை வைத்தோம்னா எங்களுக்கு மார்ஜின் அதிகம். மார்ஜினுக்காக ஆசைப்பட்டு போனோம்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்கிறது நடக்கும். ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், இன்னும் கன்சியூமர் கொஸ்டின் சொன்னா அப்படின்னாக்க, இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட கரண்ட் செலவு குறைகிறதோட அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இல்லை சார். இல்லை சார், எப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். பவரில் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணால் பவர் கட்டானா, நீங்கள் பவருக்கு 3 ஹவர்ஸ் கட்டாச்சுன்னா 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் யூபி கரண்ட் இருந்தால் கட்டாகாமல் கரண்ட் இருந்தால் அதில் என்ன உடம்புதோ அதுதான் சார்ஜிங் ஆக போகுது உங்களுக்கு. சரி, பேட்டரி சரியில்லை, பேட்டரி டைம் அதோட டைம் குறைஞ்சிருச்சு, செல்லு வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகாது, சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டைம் கரண்ட் பில் அதிகமாகும்.
அது அவங்க தான் அது அவங்க பணத்தை பார்த்துட்டு சரி இந்த மாதம் மாற்ற வேணாம் அந்த மாதம் மாற்ற வேணாம் இந்த ரெண்டு மாதம் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளாஸ்டிக் பேட்டரியை பொறுத்தளவுக்கு இந்த சார்ஜ் பண்ணி போட்டால் சரியாக போய்டும்னு சொல்லி பேட்டரி போயிடுச்சுன்னா டைம் போயிடுச்சுன்னா போடலாம் அதுதான் பிளாஸ்டிக் பேட்டரி ஒன்றும் பண்ண முடியாது ஆசிரியர் ஒரு ஃபில்லிங் பண்ணி அனுப்புறா திரும்பி மறுபடியும் அதை ஆசிரியர் கொட்டிட்டு அதை ஆசிரியர் சார்ஜ் பண்ணி தரேன் சின்ன சின்ன கடை வச்சுக்க சொல்லுவாங்க 500 கொடுங்க சார் சார்ஜ் பண்ணி தரேன்னு சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க அது ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போகும் மறுபடியும் பழைய இதுக்கு வந்துடும் நாங்கள் அதெல்லாம் செய்யறது சார் ஒரு பேட்டரியோட லைஃப் எவ்வளோ நாள் சார் கம்பெனியை பொறுத்திருக்கு சார் கம்பெனியை பொறுத்திருக்கு எக்ஸைடை பொறுத்திருக்கு வாரண்டி பீரியடோட அவங்க வாரண்டி 36 மந்த்னு சொல்கிறாங்கன்னா அது 48 50 மந்த் வரைக்கும் அது நம்ம ஹேண்டில் பண்ணுறது கம்பெனியை மட்டும் நம்ம கொடுக்க முடியாது உடனே ஒருத்தர் கேட்குறாரு கார் வச்சுருக்காரு சார் நான் கார் வச்சுருக்கேன் சார் 10-15 நாள் ரிப்பேண்ட் போயிட்டேன் சார் பேட்டரி சார் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க கம்பெனி அப்படி ஒரு 15 சொன்னேன் சார் நாங்கள் வண்டி தான் வைப்பாங்க பெட்ரோலும் போட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஓட்டுற வரைக்கும் 15 நாள் நிப்பாட்டி போனது அவர் தப்பு சார்ஜ் ஏறல 2 முறை வந்துட்டார் சண்டைக்கு இங்கே வந்துங்கிறது மாற்றி கொடுங்கிறாரு நேற்று ஒருத்தரைலாம் கேட்டிருப்பா நேற்று இல்லை தண்ணி லேசாக லீக் ஆச்சு தண்ணி ஊற்ற அதிகமாக ஊற்றினா தண்ணி லீக் ஆகும் சில கஸ்டமர் இப்போ நாங்கள் 50 ரூபா பணம் கேட்குறோம் அவங்க நம்ம நாங்களே ஊற்றிக்கிறோம் வாங்க என்ன வாட்டர் பாட்டில் 10 ரூபாய் 15 ரூபாய் வாங்கி போய் ஊற்றுவாங்க 35 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும் ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க ஃபுல்லாக ஊற்றுனா என்ன ஆகும் பபுள்ஸ் ஆகும்போது வெளில வரும் வெளில வந்து அந்த இடத்துல உள்ள பொருள் ஃபுல்லாக நாசி ஆகிடும் அன்றைக்கி ஒரு கஸ்டமர் போகணும் என்ன சார் தனியாக ஊற்ற வெளில வந்துருச்சு நீங்கள் பாட்டி தான் வாரண்டி இருக்கீங்களா வாண்டியில் மாற்றுறீங்களா சார் ஸோ இதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ சார் உங்களோட டிப்ஸ் என்ன சார் இப்போ ஒரு இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்கன்னா வாட்டர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் வாட்டர் லெவலுங்கிறத விட எந்த பொருள் வாங்க எல்லாருமே அதை பயன்படுத்துவாங்கலாம் சொல்ல முடியாது சில பேர் ஒரு பொருளை பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க தொடச்சி வச்சுருப்பாங்க கிளீனாக வச்சுருப்பாங்க சில பேர் அசால்ட்டாக தூக்கி விட்டு வச்சுருப்பாங்க இப்போ யூபிஎஸ் இருக்குது கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் இருக்குது யூபிஎஸ் தான் போட்டிருக்கேன் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் வாரண்டி தான் 3 வருஷம் இருக்கேன் போடுற எல்லா லைட்டும் உட்காந்து சோமா உட்காந்துட்டா வந்தால் பேட்டரி லோ பேட்டரி ஆகும் ரீசர்க்கிள் பேட்டரி ஆனாலும் பேட்டரி எந்த பேட்டரியுமே லோ பேட்டரி ஆகக்கூடாது லாஸ்ட் எண்டுக்கு போகக்கூடாது லாஸ்ட் எண்டுக்கு போய் மறுபடியும் அதாவது நம்ம தண்ணி மூச்சுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகிறோம் தண்ணிக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம் முழுகிறோம் மூச்சு அடிச்சு முழுகிறோம் திரும்பி மேலே எழுந்து வரோம் வந்துடலாம் டைம் இருக்குது வந்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு இப்போ எனர்ஜி கட்டாது பார்த்தீங்களா அதுக்கு தண்ணி வாட்டர் இருக்கணும் அது வாட்டர் இருக்கணும் அது பவர் அதில் இருந்துக்கணும் எதை பார்த்து யூஸ் பண்ணுமா அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசார்ஜா அது 100% 50% 40% சார்ஜ் அதில் இருக்கணும் நம்ம ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வரும் நல்ல பவர் டைம் அதிகமாக இருப்போம் நல்லா கட் ஆகும் ஒரு நாளைக்கு 6 மணி 7 மணி கட் ஆகும் இவங்க அடிப்பாங்க அடிச்சுட்டு நல்லா புத்தகம் சார்ஜிங் திருப்பி சார்ஜிங் டைம் வந்து 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா திருப்பி சார்ஜிங் ஆகுதுக்கு குறைஞ்ச வச்சு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும்ப்பா 3 மணி நேரம் அது சார்ஜிங் ஆகுது ஆகும் அதெல்லாம் கரெக்டாக டைம்னு சொல்ல முடியாது சார்ஜிங் டைம் ஆகும் டைம் எடுக்கும் நான் 3 நாள் யூஸ் பண்ணேன் சார் 1 நாள் யூஸ் பண்ணேன் மறுபடியும் மறுபடியும் சார்ஜ் அடிச்சு மறுபடியும் நிற்கல ஏன்னா நம்ம கையில் வச்சுருக்கோம் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம் கார் வச்சுருந்தாலும் அடிக்கடி கார் டூ வீலர் என்ன பண்ணோம் ஒன்று ஒரு 4 மாதம் 6 மாதம் கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாக சொல்கிறோம் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி தரேன் கார் டூ வீலர் வச்சுருக்கோம் வாங்க சார் வந்து வாங்க எங்கெல்லாம் பேட்டரி வேணால் சொல்லுங்கள் எங்கெல்லாம் வேணால் சொல்லுங்கள் அந்த லெட்டு பூத்து போயிடும் அந்த பூத்து போனால் என்ன பண்ணால் கண்டினியூ கட் ஆகிடும் டூ வீலர் பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா 2+ மணி மாட்டேங்க அது மாதிரி என்னமோ பூத்து போய் என்ன பண்ணோம் வரும் எனக்கு இருக்கே வர்றது எனக்கு கரண்ட் பாஸ் ஆகல வர வந்துடும் அது பூத்து போச்சுன்னா என்ன கான்டாக்ட் கிடைக்காது சரி கான்டாக்ட் கிடைக்காம டச்சே டச்சே என்ன பண்ணால் உள்ள அது கட் ஆகிடும் போட்டு அதுக்கெல்லாம் வாரண்டி கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ நம்மள்ட்ட இங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் போனால் அதை எடுத்துகிட்டு தொடச்சு விட்டு தேய்ச்சி விட்டு மறுபடியும் வாஷிங் வச்சு வாட்டர் ஆசிர்வாத் குறைஞ்சிருக்கா கொடுத்தா பேட்டரி லைக் பண்ணலாம் ஓகே சார் இப்போ நிறைய பேட்டரிஸ் அப்படிங்கிறப்போ உங்களோட கன்சியூமர் வந்து எந்த கிளாஸ் பீப்புள் கன்சியூமராக இருக்காங்க இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனங்கள் பண்ணிருக்கீங்க அவ்வளோ சார் எல்லா கிளாஸ் ஹை கிளாஸ் தான் லோ கிளாஸ் தான் அப்படிலாம் நமக்கு கிடையாது எல்லா கிளாஸ் எல்லாத்தையும் இருக்காங்க குறைந்த விலைக்கும் தர்றோம் நிறைவான விலைக்கும் தர்றோம் அதிகமாக பெரிய லெவலில் போகிறாங்க இண்டஸ்ட்ரியல் போடுறாங்க ஹாஸ்பிட்டல் போடுறாங்க அவங்களுக்கும் தர்றோம் சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர் சார் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு வந்து சொல்ல முடியாது சார் நாங்கள் நிறையா இங்கே இருக்குது ஏன்னா ஒரு பல ஆஸ்டர் சிதம்பரம் வரைக்கும் பண்ணுறோம் சிதம்பரம் வரைக்கும் பண்ணுறோம் இந்த மாகரம் பண்ணுறோம் இந்த பக்கம் இங்கே வந்து திருவாரூர் போகிற குறையாருக்கு வரைக்கும் பண்ணுறோம் குறையார் வரைக்கும் போகிறோம் இந்த பக்கம் தஞ்சாவூர் போகிறோம் தஞ்சாவூர் வார வாரம் புதன் மணிக்கு நம்ம ஆடு வரும் புதன் வந்துட்டாலே எனக்கு தஞ்சாவூர் ரெண்டு ஆடு வரும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க அங்கே தான் அனுப்புவோம் ஓகே சார் இப்போ 2006 என்ட்ரு ஆகிருக்கீங்க இந்த என்ட்ராயரில் உங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா ஒரு திருத்திரமான வெற்றி கிடைக்கும் நிறைய உங்களுக்கு இந்த ஃபீல்டை வழிகாட்டி குருன்னு யார் சொல்ல இதில் வழிகாட்டி குருன்னு சொல்லுன்னா தஞ்சாவூரில் ஒரு ஆனந்தன் இருக்கார் அவர் தான் சொல்லுவாங்க ஏசிடிசி சொன்னீங்க பார்த்தா அவர் தான் ஏன்னா அறிமுகமே இல்லாமல் நான் ஃபஸ்ட் இதில் என்ட்ரு ஆனப்போ பேப்பர் வார்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன் அவர் எலக்ட்ரிஷனாக அப்போ கேட்டார் உங்களுக்கு எத்தனை கையில் இருக்கீங்க நான் எத்தனை பேர் கையில் இருக்காங்கன்னு சொன்னோம் அவர் எந்த ஒரு பொருள் உதவி பார்க்காம நம்மளுக்கு கடனாக கொடுத்து நம்மளுக்கு
எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு சைன் எதுவுமே வாங்காமல் செக்லேயே கூட நம்மள்ட்ட வாங்காமல் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அவரோட வளர்ச்சி தான். ஓகே சார், இப்போ இந்த ஃபீல்டில் புதுசாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார், என்ன இருந்தால் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும்? புதுசாக என்ட்ரு ஆகிறதுக்குன்னு ஒன்று அதிகமாக என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் சார், ஒரு நேரத்தில் கரண்ட் கட் இருந்தோம், அப்புறம் ப்ரோக்ராம் சொன்னால் கரண்ட் கட் இருந்துச்சு. பேட்டரி ஃபில்டு செம்ம டிமாண்டு, அப்போ சம்பாரிச்சாங்க ஒரு இயர்ஸுக்கு முன்னாடி நல்லா. அப்போ என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் பணம் வச்சுட்டு அப்பா காசு தாத்தா காசு மாமா காசுலாம் இருக்கிற கையில் இருக்குங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் சரி பிஸ்னஸ் பண்ண சம்பாரிச்சலான்ட்டு அவங்க ஒரு ஏஜென்சி வந்து எடுத்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு எல்லாருமே விட்டுட்டு கணக்கு விட்டாங்க. திரும்பி பேட்டரி சர்வீஸ் பார்க்கணும் சார், நாங்கள் காடு போடுவோம், காடு போட்டுருவோம், காடு போட்டு காடு அவங்களுக்கு காடு தரோம், எங்களுக்கு ஒரு காடு தரோம், அதை ஃபுல் பண்ணுறோம். கவர்மெண்ட் உதவ வந்து பாருங்க, நாட்டை காடு போட்டுருவோம், காடு போட்டு அவங்க தரோம், வாட்டி கார்டு போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் தரோம். எங்களுக்கு ஒரு காடு தரோம், அவங்கள்ட்ட ஒரு காடு இருக்கும், சரி சார், இந்த காடு தரோம் கஸ்டமர் கஸ்டமர் காடு இருக்கா கஸ்டமர் காடு அப்போ ஃபுல் பண்ணி டேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு கரெக்டாக 6 மந்த்துக்கு வர போய் போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் போனாலும் அவங்க மட்டும் 50 ரூபா பணம் வாங்கினாலும் அதுக்கு பில் கார்டு வாங்கி கொடுத்துருவோம், பில் கார்டு கொடுத்துருவோம், சர்வீஸ் என்ன பண்ணணும் பில் கார்டு கொடுத்துருவோம். இந்த எங்கிட்ட லெஜர் இருக்குது, ஒரு லைன் லைனாக பிரிச்சுருக்கோம், 4 மாதம் கொடுத்தோம், 5 மாதம் கேட்போம் ஃபோன் பண்ணி வரலாமா வீட்டுக்கு வரலாமா, அவங்க வாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு ஃபோனில் கேட்காம இருப்பாங்க. ஓகே சார், இப்போ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு டார்கெட் ரீச் பண்ணதுக்கு அந்த மாதிரி விருதுகள் மாதிரி இருக்குது கொடுக்குறாங்க, கம்பெனி இன்சென்டிவ் இருக்குது, அப்புறம் டூர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே சார், நிறுவன வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களாக இருந்தாலும் உழைப்பாளிகளோட ஒத்துழைப்பு அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சப்போர்ட் இருக்கும் சார், எந்த பிரச்சனை, எவ்வளோ பேர் சார் வேலையை கொடுக்குறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலையை கொடுத்துருக்கீங்க? என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. வேறு பிரான்ச்சஸ் இருக்கா உங்களுக்கு? பிரான்ச்சஸ் இருக்குது சார், ஜெயங்கோட்டில் பிரான்ச் இருக்குது, ஓப்பன் பண்ணணும், ரெடியாக வச்சுருக்கோம். சரி, வேறு சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது உங்களை நிறுவனத்தை பற்றி சிறப்பம்சங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் நிறுவனத்தை வரணும் அப்படின்னா எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் நிறுவனத்துக்கு செலக்ட் பண்ணி வரணும், கன்சியூமர் வரணும்னாக்கா எதுக்காக வரணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் என்ன சொல்லுவீங்க? சார், கஸ்டமர் சார் தான் சார், நம்ம சர்வீஸ் தான் சார், சர்வீஸ் சார். ஒரு பொருள் வாங்குறவங்க முதல்ல மாதிரி இப்போ டக்குன்னு வாங்கிறதில்ல, ஃபஸ்ட்டு கேட்பாங்க அவங்க ரிலேஷன் வாங்கியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கேன், கேட்பாங்க நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நீங்கள் வாங்கினீங்க, அவங்க சொல்லுவாங்க நான் மறுபடி வாங்கினாங்க, நீங்கள் போங்க அப்ளோட் பண்ணி தராங்க, ரேட்டு கொடுத்து கம்மி தராங்க, மார்ஜின் ரொம்ப நம்ம கேட்குது, சரி மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்ஜின். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறதோட 5 பொருளை 5 ரூபாய்க்கு வந்து 20 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்போம், அதில் ஒரு லாபம் நினைப்போம் கண்டிப்பாக. அதனால தான் நம்ம கஸ்டமர் நிறைய இருக்காங்க, 5000 கஸ்டமர் இருக்காங்க, போதும் இது கஸ்டமர் சைடில் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி பண்ணி கொடுத்துருந்தாலே எங்களுக்கு ஒரு வழி. அது இல்லாமல் ஆட்டோமொபைல் பண்ணுறோம், ஆட்டோமொபைல் பேட்டரி ஆட்டோமொபைல் போதும். ஓகே சார், உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். நான் 9585-53-40-40 வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? கஸ்டமர் சைடில் கஸ்டமர் வாங்குறப்ப அவங்க பார்த்துவாங்க, பிராண்டடாக வாங்குங்க, எங்கே வாங்கலாம், என்னிட்ட இல்லை, யார்கிட்ட வாங்கினாலும் என்ன ஊரில் வாங்கினாலும் பிராண்டடாக வாங்க, சர்வீஸ் விசாரிங்க அவங்கள்ட்ட, அவங்க எத்தனை பேர் சர்வீஸ் வச்சுருக்காங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க, முதல்ல ஒரு கடைக்கு போனால் ஒரு கஸ்டமர் பேசுகிறது தான் இருக்குது, அது கண்டிப்பாக எல்லா முதலாளியும் ஒரு மாதிரி வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அடிப்படை கஷ்டப்பட்டு வாங்க, 1 ரூபா பணத்துக்கு இல்லாமல் வந்து சரிங்களா, அதனால் நமக்கு தெரியும் நம்ம வந்து இன்றைக்கி முதலாளியோ நினைக்கிறது, நம்மளும் ஒரு தொழிலாளியோ ஒரு கஸ்டமர், நம்ம கஸ்டமரை போனால் என்ன நினைப்போம் அதை நம்ம நினைக்கிறோம். சிலப்பை யார்ட்டையும் நம்ம மன கஷ்டப்பட்டு நடந்திருக்கலாம், ஒரு சில நடந்திருக்கலாம், 99% கிடையாது, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அவங்க ஏதாவது நம்ம எவ்வளோ டென்ஷன் வந்திருப்போம், அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, சரி அப்படியே நடந்திருக்கலாம், இதுவே நம்ம வருத்தப்படுவோம். ஏன்னா நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு கேட்குற பயங்கரம் ஏமாத்தலாம், நான் அந்த மாதிரி அந்தமாதிரி கொஸ்டின்ஸ் பதில் சொல்லி தான் அவனை பெட்ரோல் போட்டு தான் கார் தான் சார் விட முடியும், பெட்ரோல் சார் போட முடியும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.